அவங்க வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் போது சொன்னாங்க, நிறைய இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணேன் பொன்னியின் செல்வம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கத்தி சண்டைன்னா எம்ஜிஆரும் நம்பியாரும் போட்டதை பார்த்து தான் எங்களுக்கு தெரியுமே தவிர நாங்கள் கத்தி சண்டை பார்த்தது கிடையாது. எங்களுக்கு வில்லன்னா வீரப்பாவை தான் நினைவு வரும், அதை வச்சு தான் நாங்கள் வில்லன்னா எப்படி இருப்பான்னு பார்த்துருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு நாங்கள் படம் பார்த்து தெரிஞ்சது தான். எங்களுக்கு கர்ணன் பிடிக்கும்னா அதை படம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருந்தோம். நாங்கள் முதல்ல ஜப்பான் வந்துட்டு உலகம் சுற்றும் வாலிபன் பார்த்துட்டு தான் கற்றுனோம். அதனால் எனக்கு பொன்னியின் செல்வன் வந்து இந்த படம் பார்த்த உடனே தான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஐம் வில்லிங் டு வெயிட் ஃபார் தட். ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்துட்டு நம்மளோட கலாச்சாரமோ நம்மளோட ஹிஸ்ட்ரியோ நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸோ நம்ம சினிமா மூலமாக தான் தெரிஞ்சிருக்கோம். And I'm so happy that you're taking that step in that direction. கடவுள் உருவாக்குற மாயா வாழ்க்கை, மனுஷன் உருவாக்குற மாயா அனிமேஷன். ஓகே, நிழல்கள்ன்ற படத்தில் ஒரு பாட்டில் வரும், படைப்பதால் நானும் இறைவனே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 150 பேருமே இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு இறைவனே. ஏன்னா நம்ம படைக்கிறோம், வி ஆர் பிரிங்கிங் பேக் தோஸ் கேரக்டர்ஸ் பேக் டு லைஃப். எனக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, வளமான தமிழகம். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய குறை என்னென்னா, தமிழுக்கோசம் நம்ம பாடுபட்ட அளவுக்கு நம்ம தமிழகத்துக்கோசரம் பாடுபடலையோ அப்படின்ற ஒரு வருத்தம். ஏன்னா தமிழ் இலக்கியத்தை வாழ வைக்கணும், தமிழ் கலாச்சாரத்தை வாழ வைக்கணும், தமிழர்களை வாழ வைக்கணும், தமிழ்நாட்டை வாழ வைக்கணுன்றதுல அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கலையோ, ஒரு லாங்குவேஜ் டிபெண்ட்டாகவே இருந்துட்டோமோ, ஃபேனட்டிக்கலாக இருந்துட்டோமோ. ஏன்னா ஒரு ஷேக்ஸ்பியர் அவங்க எழுதும் போதே அவங்க முதல்ல எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இதை உலகம் ஃபுல்லாக எப்படி கொண்டு சேர்க்கலாம். இப்போ நம்மளே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் காமிச்சோம். இப்போ நீங்களே இதை எப்படி எங்களுக்கு புரிய வச்சிங்க? லயன் கிங்கும் டாய் ஸ்டோரியும் வச்சு தான் புரிய வச்சிங்க. ஏன்னா அவன் அதை கிரியேட் பண்ணும்போது அவன் எப்படி யோசிக்கிறான்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு தெருவுலேருந்து ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பில்டிங்லேருந்து எல்லாருக்கும் இதை போய் சேரணும்னு யோசிக்கிறான். அதாவது நம்ம எப்படி இருந்துட்டோம்னா, எனக்கு என் தமிழ் புரியும், உனக்கு புரியறதோ புரியலையோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு என் சான்ஸ்கிரிட் புரியும், அது உனக்கு புரியுறதோ புரியலையோ அதை பற்றி எனக்கு. நம்மளே நமக்குள்ள ஒரு வட்டத்தை உருவாக்கி, நம்மளே ஒரு சிறைச்சாலையை உருவாக்கி, அது உள்ளேயே இருந்த அந்த குறுகிய வட்டத்தில் நம்மளே நம்மளை வளர விடாமல் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு வந்துட்டு 5 எலிமெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணும்னா நீங்கள் 2 ஹாலிவுட் படம் எடுத்து பண்ணாதான் பண்ண முடியும். இல்லை நான் வந்து தமிழன், தமிழை தாண்டி எட்டியே பார்க்க மாட்டேன், தமிழோட தான் இருப்பேன் அப்படின்னா குடம்பாக்கத்தில் தெரிய வரும், நுங்கம்பாக்கத்தில் தெரிய வரும், மாம்பழத்தில் தெரிய வரும். அதை தாண்டி போகாது. அதுக்கப்புறம் விழுப்புரம், விருதாச்சலம் தாண்டி போகாது. டெல்லியில் இருக்கிறவனுக்கு வந்துட்டு உங்களால் இந்த மாதிரி படைக்க முடியும் அப்படின்னு தெரியும்னா ஹிந்தியில் பண்ணி தான் ஆகணும். வேர்ல்ட் ஓவர் தே ஹாவ் டு நோ யூ. இங்கிலீஷில் தான் அவனை கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பட் என்னமோ நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிட்டு இது உள்ளே இருந்துருவான்னு. எனக்கு வந்துட்டு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தமிழை வாழ வைக்கிறோம், தமிழை வாழ வைக்கணும், தமிழர்களை வாழ வச்சா தமிழ் தானாக வாழ்ந்துட்டு போயிடும். பட் தமிழ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா தமிழகம் வாழுமா அப்படின்னு கேட்டால் கொண்டு சேர்க்கணும். அதாவது இப்போ ராஜராஜ சோழனை பற்றி சொன்னீங்க, அவன் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லையும் போனதுனால தான் இந்த கலாச்சாரம் வந்துட்டு எல்லா விதத்திலையும். சி, டுடே வி டோன்ட் ஹாவ் டு காங்கர் அதர் டெரிட்டரிஸ். நம்ம கையில் இருக்கிற ஒரு திறமை, நம்ம கையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸ், நம்ம கையில் ஒரு கேப்பபிலிட்டி எடுத்து, ரஜினிகாந்தோட பர்த்டே வருது, ஸோ டிவியில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. எப்படி காமிக்கிறாங்கன்னா ப்ரோக்ராம், ஜப்பானில் இருக்கவனுக்கும் சூப்பர் ஸ்டாரை தெரியும், அமெரிக்காவில் இருக்கவனுக்கும் சூப்பர் ஸ்டாரை தெரியும், அதனால தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி டவுனை தவிர வேறு யாருமே அவர் படத்தை பார்க்க மாட்டாங்கன்னா அவர் பேர் சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஸ்டாரு தான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அந்த ஒரு நமக்குள்ள வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், இதை தாண்டி நான் போக மாட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஆர் பிரேக்கிங் ஃப்ரீ ஃப்ரம் தட்.
Let the center of our creation be Tamil Nadu. But the reach has to be the entire globe. The circumference வந்து எந்த விதத்திலையுமே நம்ம வந்து சுருக்கிக்காம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனோம்னா so much can be achieved. So இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் an idea never fails. எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணமும் வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே கிடையாது. Ideas don't fail. The business model we build around that idea fails. Idea never fails. அதாவது இப்போ இந்த 2D எடுக்கிறோம், இதை வந்துட்டு நம்ம ஒரு 24 மாதம் 30 மாதத்தில் எடுத்துகிட்டு வரப்போகிறோம், இதை வந்துட்டு பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும் அப்படின்னா குளோபல் லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஐடியா இஸ் வெரி பவர்ஃபுல். இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அதுதான். அண்ட் தட் இஸ் எவ்ரி திங். த எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் ஐடியா இஸ் எவ்ரி திங். அதாவது இப்போ பிக்சார் பற்றி சொன்னீங்க நீங்கள், ஆப்பிளில் வந்து ஒன்னால நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளில தூக்கி போட்டாங்க. அதுல வந்ததுதான் பிக்சர். வெளியில போயிட்டு திரும்பி வந்ததுல இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்போஷர் இருந்ததுல ஸ்டீவ் ஜாப்ஸால ஆப்பிள வந்து இன்னுமே ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியா பார்க்க முடியல. ஹி சா தட் அஸ் அ டெக்னாலஜி கம்பெனி. அவர் இங்கேயே இருந்தார்னா அதை கடைசி வரைக்கும் கம்ப்யூட்டர் கம்பெனியா தான் பார்த்துருப்பாரு. ஸோ வாழ்க்கையில ஒரு தோல்வி தான் gave him that exposure, and the exposure la var thirumbi varumbode he realized Apple should not be just a computer company, it should be a technology company. Avaru 15 varshathukku munnadi oru music industry ki competition music industry la irund mattum dhaan varamudi. For the first time technology industry la irund music industry ku oru competition vandu innikku yaarume cd vaangala. Cd manufacture panna company la poche, music company la poche. இன்னைக்கு உன் மியூசிக் வந்து உலகம் ஃபுல்லாக போய் சேரணும்னா அது ஐ ஸ்டோருக்கு கொடுத்தானும். ஸோ மியூசிக் கேட்குற விதம் மாறி போச்சு, மியூசிக் விற்கிற டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் மாறி போச்சு. இன்னைக்கு பிளேலிஸ்ட் தான் சொல்கிறோம். நீ இந்த சிடி வாங்கிட்டியான்னு கேட்கறது இல்லை, உனக்கு இந்த பிளேலிஸ்ட் இருக்கா தான் கேட்குறோம். த மாடல் இசைன்றது புதுசா? இசைன்றது வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸோட படைப்பான்னு கேட்டால் கிடையாது. இசை முதல்லேருந்தே இருந்தது. அந்த இசையை சுத்தி ஒரு பிசினஸ் மாடல் ஒன்று பில்ட் பண்ணார். இட்ஸ் அ மல்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி டுடே. கிரிக்கெட்ன்ற ஒரு விளையாட்டு வந்துட்டு இப்போதான் உருவாக்கணுமா கிடையாது, முதல்லேருந்தே இருந்தது. அதை சுத்தி ஐபிஎல்னு ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இந்த பெட்டிங் சூதாட்டம் அதெல்லாம் விட்டுருங்க, அது பாலிடிக்ஸ், அது நம்ம உள்ள போக வேணாம். பட் சம்படி கிரியேட்டட் அ மாடல் அரவுண்ட் அ கேம் விச் இஸ் ஓவர் 100 இயர்ஸ் ஓல்டு. இட் பிகேம் அ 5,000 crore இண்டஸ்ட்ரி பிசினஸ் மாடல். இதோட சக்சஸை பார்த்துட்டு கபடி புதுசா நம்ம ஊருக்கு கிடையாது, ஃபுட்பால் புதுசா கிடையாது, டென்னிஸ் புதுசா கிடையாது. சென்னை ஓப்பனுக்கோசரம் நம்மளால ஃபெடரரை கூட்டிட்டு வந்திருக்க முடியுமா, ஜாக்கோவிச்சை கூட்டிட்டு வந்திருக்க முடியாது, முடியாது. பட் ஒரு பிசினஸ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. வேர்ல்டில் இருக்கிற அத்தனை ஃபுட்பால் பிளேயர்ஸ் இங்கே வராங்க. கபடியை வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் நம்மளால எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. இன்னைக்கு அத்தனை வேர்ல்ட் கிளாஸ் டென்னிஸ் பிளேயர்ஸும் இந்தியா வந்து விளையாடுறாங்க. இருக்கிற அதே ஸ்போர்ட்டை சுற்றி ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸ் மாடல் வந்துட்டு எந்த அளவுக்கு சக்சீட் ஆச்சுன்னா இன்னைக்கு ஈச் ஒன் இண்டிபெண்ட்லி இஸ் அ மல்டி குரோர் இண்டஸ்ட்ரி. சுத்தமாக வச்சுக்கணும், நீ சுத்தமாக இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து சுத்தமாக இருக்கணுன்றது வந்துட்டு டைம்லெஸ் பிலாசபி. அதுக்கு ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணார் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு வந்துட்டு ஆக்டர்லேருந்து கிரிக்கெட்டர்லேருந்து பொலிட்டீஷியன்லேருந்து யாரை பார்த்தாலும் தொடக்கத்தோடய சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு டிவி கேமராவில் வரும், இல்லைன்னா டிவியில் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. மாடல் தான், எல்லாமே மாடல் தான். ஸோ பொன்னியின் செல்வம்ன்றது வந்துட்டு ஒரு பழைய ஐடியா, 2D அனிமேஷன்றது ஒரு புது மாடல். இந்த மாடலை நம்ம ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா மெனி திங்ஸ் வில் ஹேப்பன். இதை உலகத்துக்கு எடுத்து சென்ற பெருமை சரவணராஜா அவங்க டீம் 5 எலிமெண்ட்ஸை சேரும். ரெண்டாவது ஒரு பொக்கிஷம் வந்துட்டு நம்மளே வச்சுண்டு இதை யாருக்குமே காமிக்காமல் இருந்ததை எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே காமிக்க முடியும். நமக்கெல்லாம் ஷேக்ஸ்பியரை தெரியுமே தவிர பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கவனுக்கு கண்ணதாசன் தெரியாது. ஏன்னா அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் நம்ம யோசிக்கவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் வில்லியம்ஸ் வாட்ஸ்வர்த் தெரியுமே தவிர இளையராஜாவோட இசை வந்துட்டு இல்லை நார்த் இந்தியாவில் தெரியாது.
அப்படியே விட்டுட்டோம். திருக்குறள்ல வந்துட்டு சில டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குன்றோம், பட் அதை மார்க்கெட்டே பண்ணல அந்த ஐடியாவை. ஸோ நம்ம உட்காந்துன்னு இல்லை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கோம், பட் இங்கே இருக்கிறத வந்துட்டு எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி பொன்னியின் செல்வன்ற ஒரு பொக்கிஷத்தை உலகத்துக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ப்ரெசன்டிங் இட்ஸ் ஆல் ரைட் நோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அண்ட் வி வில் பி ஏபிள் டு டூ இட். ஐம் ஜஸ்ட் விஷுவலைசிங் ஹவ் வில் இட் பி 7-8 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஏதோ ஜெர்மனியில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு புது அனிமேஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு புரியணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லயன்ஸ் கிங்கும் டாய் ஸ்டோரியும் சொல்லாமல் பொன்னியின் செல்வம் ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். ஓகே, அண்ட் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் எல்லாமே எக்ஸிக்யூஷன் தான். எல்லா கனவுகளும் நினைவுகள் ஆகாததுக்கு காரணம் ஆற்றல் இல்லாமல் கிடையாது, எக்ஸிக்யூஷன் கிடையாது. இஃப் இட்ஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் ப்ராப்பர்லி எவ்ரி ஐடியா டைஸ். எல்லா சீடுமே ஒரு மரமாரத்துக்கான ஒரு ஆற்றலும், எல்லா மர்மமுமே ஒரு தோட்டமாரத்துக்கான ஒரு ஆற்றலும் இருக்கு. அது வந்துட்டு ஒரு நல்ல தோட்டக்காரங்கையில் போய் சேரும்போது அது தோட்டமாயிடுறது, இல்லைன்னா அந்த விதை அழிஞ்சு போயிடுறது. இட்ஸ் அ ஃபேபுலஸ் ஐடியா. அதாவது ஒரு ரெலண்ட்லெஸ் எஃபர்ட், அதாவது சின்சியர். அதாவது ஒரு கோயில் உள்ள போய் நம்ம எவ்வளோ சின்சியராக இருப்போமோ, எல்லாருக்கிலையுமே சொல்றது அப்படிதான், கோயில் மேலே இருக்கிற பக்தியோட நம்ம தொழில் மேலே இருக்கிற பக்தி நமக்கு என்னைக்கு ஜாஸ்தியாகிறதோ அன்னைக்கு தான் இந்த எல்லா ஐடியாஸுமே ஜெயிக்கும். செய்யும் தொழிலே தெய்வம், எங்க வேலை செய்யறோமோ நம்ம அலுவலகம் தான் நமக்கு கோயில், நம்ம பண்ற வேலை தான் நம்ம செய்யற பூஜை. அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட, அதாவது பார்த்தா சின்சியாரிட்டி பார்க்காண்டா சின்சியாரிட்டி இல்லை, மீட்டிங் போட்டா மோட்டிவேஷன், மீட்டிங் இல்லைன்னா மோட்டிவேஷன் இல்லை, இன்சென்டிவ் கொடுத்தா பீக் பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டா பீக் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிலாம் யோசிச்சிருந்தா பொன்னியின் செல்வன் ஒன்று வந்திருக்கே வந்திருக்காரு. இது சக்சீட் ஆகும்னு எழுதினாரா? இல்லையே. It is just the sincerity of that effort. So if the leadership can ensure all the 150 people involved in the project can show the highest motivation levels, highest dedication, highest sincerity, Ponniyin Selvam or varlar adu uruvaakkuradhu can go on to become another varlar. It can be another history in the times to come. My only wish in this entire thing is when this whole project goes on to become a phenomenal success, and when everybody is talking about it, and then 100th padavila 200th padavila alla ella peralungal varuvaanga, silar dhaan andha modhal naal vandu andha pooja podumbodhu vandirpaanga, avangalukku dhaan theriyudhu eppadi aarambichathu idhu eppadi valandhu vandirukkunu. So andha mari when this project becomes a phenomenal success, a few of us should be able to meet somewhere and say we were there in the beginning. So wishing a phenomenal possibility for this project. Innoru varalaaru, இந்த வரலாற்றை உருவாக்கும் ஒரு வரலாறா திஸ் ஹோல் ப்ராஜெக்ட் ஷுட் கம் னு விஷ் பண்ணிட்டு வந்திருக்கிற அத்தனை பேருமோ மீட்டிங் அவர் கூட்டாரு, அதனால வந்தோம் அதனால போனோம்னு இல்லாம மனசார இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னு வாழ்த்துட்டு, நல்லவங்க ஜெயிக்கணும், கெட்டவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் கெட்டவங்களே ஜெயிச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு நம்ம பசங்க யாரையுமே நீ நல்லவனா இருக்கான்னு சொல்ல முடியாது, எதுக்கு பாருக்கணும்னு கேட்பான். ஸோ நம்ம பசங்கள் நாளைக்கு வந்துட்டு நல்லவங்களா வளரணும்னா நிறைய நல்லவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும். ரொம்ப நல்ல மனிதன் அவர், ஜெயிக்கணும், அவர் எடுத்துன்னு இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும்னு வாழ்த்திட்டு ஐ எண்ட் மை ஸ்பீச். தேங்க்யூ ஸோ மச். யூடியூப் நேயர்கள் அனைவரும் ரெட் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்து.